அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய கஷ்டத்துக்கும் நம்முடைய பிரச்சனைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பணம் ஒரு முக்கியமான காரணமாக இருக்குமோ, நம்ம படிக்கலை அது ஒரு காரணமாக இருக்குமோ, நம்மளோட ஜாதகம் சரியில்லை அது ஒரு காரணமாக இருக்குமோ, வீட்டில் வாஸ்து சரியில்லை அப்படின்னு அது ஒரு காரணமாக இருக்குமோ அப்படின்னு நம்ம பல சிந்தனைகள் பல எண்ணங்கள் ஓடும். ஆனால் அதை விட ஒரு முக்கியமான ஒரு இடம் தான் நம்ம வீட்டில் இருக்கிற அனைத்து பிரச்சனைக்கும் காரணம் அப்படின்னா நீங்கள் நம்புவீங்களா? நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி. சமையலறை தான் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய, நம்ம வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைக்குமே முதன்மையான ஒரு காரணம். இது சம்பந்தமான ஒரு தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுவரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம சந்தோஷமாக இருந்தோம் அப்படின்னா எவ்வளோ பெரிய கஷ்டத்தையும் நம்ம சமாளிச்சிட முடியும். அப்படி சந்தோஷம் தரக்கூடிய வீடியோக்களை கொண்ட ஒரு யூடியூப் சேனல் தான் ஹாப்பி வாசு. அனைவரும் ஹாப்பி வாசுன்ற யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த சேனலோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அப்படின்னு உங்கள் எல்லோரிடம் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். சாஸ்திரத்திலும் சரி அறிவியல் ரீதியிலும் சரி சமையலறை வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் முக்கியமான ஒரு இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. சாஸ்திரத்தில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பூஜை ரூமை விட சமையலறை தான் ஒரு வீட்டிற்கும் ஒரு மனிதனுக்கும் ஒரு மிகப்பெரிய சக்தியை கொடுக்கும் அப்படின்றாங்க. அறிவியல் ரீதியாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு மனிதனுக்கு தேவையான ஆரோக்கியத்தையும் ஒரு உற்சாகத்தையும் தரக்கூடிய ஒரு இடம் சமையலறை அப்படின்றாங்க. இன்னொரு விஷயம் என்ன சுவாரஸ்யமாக சொல்கிறாங்க அப்படின்னா, பாத்ரூமில் இருக்கக்கூடிய கிருமிகளை விட சமையல் ரூமில் இருக்கக்கூடிய கிருமிகள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் அப்படின்றாங்க. நம்ம தூய்மையாக இல்லை அப்படின்னா இந்த அளவுக்கு அதிகமான கிருமிகள் இருக்கும் அப்படின்றாங்க. ஒரு சிலருக்கு கடவுள் நம்பிக்கை இருக்காது, அவங்க வீட்டில் பூஜை அறை இருக்காது, ஆனால் அவங்க வீட்டில் சமையலறை இருக்கும். சமையலறை இல்லாத ஒரு வீடே இருக்காது. அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு இடம் தான் சமையலறை. இந்த சமையலறையில் எந்த விஷயங்கள் இருக்கணும், எந்த விஷயங்கள் இருக்கக்கூடாது, அப்படி இருந்தால் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன அப்படின்னு நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஒரு நாளைக்கு மூணு வேளை சாப்பிட்றோம், ஒரு சிலர் அதை விட குறைவாக தான் சாப்பிட்றாங்க. ஒரு நாளைக்கு மூணு வேளை நம்ம சாப்பிட்றோம். அப்படி சாப்பிடும்போது அந்த சாப்பிட்ட தட்டுகளையும் சமைக்க பயன்படுத்திய பாத்திரங்களையும் அன்று இரவு முடிவதற்குள் நம்ம வாஷ் பண்ணிடணும். அடுத்த நாள் காலை வரைக்கும் அந்த பாத்திரம் போகக்கூடாது அப்படின்றாங்க. சாஸ்திரத்தில் அப்படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அப்படி போச்சு அப்படின்னா அந்த வீட்டில் தரித்திரம் உண்டாகும், நோய்கள் உண்டாகும், சண்டை சச்சரவுகள் ஏற்படும் அப்படின்றாங்க. இப்போ சயின்டிஃபிக்காக என்ன சொல்கிறாங்க, 8 hours நைட்டு நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா 8 hours அந்த பாத்திரத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய உணவுப் பொருட்கள், சாம்பார், மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமான நோய்கிருமிகளை உற்பத்தி பண்ணிவிடுமா, பாக்டீரியாக்களை உற்பத்தி பண்ணுமா, வைரஸ்களை உற்பத்தி பண்ணுமா, அது அப்படியே காற்றுல பரவுமா, அந்த காற்றை தான் நம்ம சுவாசிப்போம் நைட்டு தூங்கும்போது. இதனாலே நம்மளுக்கு நிறைய நோய்கள் ஏற்படும், நைட்டு சரியாக தூங்க மாட்டோம், அந்த தூக்கமின்மையாலே பல பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்றாங்க. அதனால் எக்காணத்து கொண்டும் நைட்டுக்குள்ளே அதை வாஷ் பண்ணிட்டு தான் நீங்கள் படுக்கணும். அடுத்த ஒரு விஷயம், குப்பைகள். சமையல் ரூமில் அதிகபட்சம் குப்பைகளை சேர்க்கக்கூடாது. காய்கறியை வெட்டுறீங்க அப்படின்னா அதோடைய தோலை ஒரு இடத்துல பொறுப்பாக வைக்கணும். அரிசியை வாஷ் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஒரு இடத்துல பொறுப்பாக வைக்கணும். அடுத்து அசைவ பொருள் ஏதாவது வாங்கிட்டு வரீங்க அப்படின்னா அது கழுவுன தண்ணீரை ஒரு இடத்துல பொறுப்பாக வைக்கணும். அப்படி செதறி கிடக்கிறது, அந்த வெங்காயத்தோல் காய்கறியுடைய மிச்ச மீதி எல்லாம் செதறி கிடந்துச்சு அப்படின்னா அது கூட நோயை அதிகமாக உற்பத்தி பண்ணும். வீட்டில் தேவையில்லாத சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்தும் அப்படின்றாங்க. குப்பைகளை சேருவது சகஜம், ஆனால் அந்த குப்பைகளை சேர்த்து வைத்து கொண்டே போது தான் தவறு அப்படின்னு சொல்கிறாங்க. குப்பைகளை சேர்ந்த உடனே அதை அகற்றிடணும், அங்கேருந்து எடுத்து வெளியே போட்டுடணும், இதையும் கவனமாக செய்யணும் அப்படின்றாங்க. நம்முடைய சாஸ்திரத்தில் இது முக்கியமாக கடைபிடிக்கணும் அப்படின்றாங்க. கல்லுப்பு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியின் அம்சமாகவும் தெய்வீக சக்தி பெற்ற ஒரு பொருளாகவும் கருதப்படுது. இந்த கல்லுப்பை வந்து பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக்காக நிறைய விஷயங்கள் செய்யுது. சுவாச சம்பந்தமாக இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் இந்த கல்லுப்பு மூலம் தீர்வு காணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் நமக்குள் இருக்கக்கூடிய எதிர்மறை விஷயங்களையும் நெகட்டிவிட்டி அப்சர்வ் பண்ண இந்த கல்லுப்பு பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கல்லுப்பு மூலம் மருத்துவம் பார்க்கக்கூடிய அந்த அளவுக்கு சிறப்பு பெற்றது தான் இந்த கல்லுப்பு. கல்லுப்பு பார்த்தீங்கன்னா ஒரு நோய்க்கு ஒரு சிறந்த மருந்தாகவும் பயன்படுது. ஏதாவது வீக்கம் இருந்துச்சுன்னா கல்லுப்பு கொடுத்து உத்தரம் கொடுக்கலாம். இந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த இந்த கல்லுப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனமாகவும் கையாளணும் அப்படின்றாங்க. சாஸ்திரத்தில் கல்லுப்பு எங்கே வைக்கணும் அப்படின்னா, நீங்கள் கேஸ் அடுப்பாக வச்சுருந்தாலும் சரி, இல்லை ஸ்டவ் அடுப்பாக வச்சுருந்தாலும் சரி, இப்போ நாகரிக காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 அடி உயரத்தில் ஒரு ஸ்லாப் மாதிரி கட்டி அதில் தான் அடுப்பு வச்சு நம்ம சமைக்கிறோம். அது போல் சமைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு கீழே கல்லுப்பு வச்சுருக்கணும். காரணத்து கொண்டும் சமைக்கும் அடுப்புக்கு மேல் உயரத்துக்கு மேல் போகக்கூடாது. அவ்வாறு போகாமல் இருப்பது மிகவும் நல்லது. சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு குறிப்பு. கல்லுப்பு எடுக்கும்போது அது தெய்வீக அம்சம் இல்லையா, ஒவ்வொரு முறையும் கல்லுப்பு எடுக்கும்போது தொட்டு வணங்கிட்டு எடுத்தோம் அப்படின்னா மிகவும் நல்லது அப்படின்றாங்க. கல்லுப்பு நம்ம கால் படாமல் பார்த்துக்கணும்.
கால் எட்டி ஒதிக்காத இடத்துல கல்லுப்பு வச்சிடும். சும்மா சும்மா நம்ம கால் பட்டுட்டே இருந்துச்சுன்னா அது மிகப்பெரிய தவறு. கல்லுப்பு எடுக்கும்போது கீழே சிந்தாமலையும் நீங்கள் ரொம்ப கவனமாக எடுக்கணும், கையாளணும். பெண்கள் மாதவிடாய நேரங்களில் கல்லுப்பை கையில் எடுக்காமல் ஒரு கரண்டியை வச்சோ இல்லை வேற ஏதாவது பொருளை கொண்டு எடுத்து பயன்படுத்துவது மிகவும் உத்தமம் அப்படின்னு சாஸ்திரத்தை சொல்லியிருக்காங்க. ஏன்னா கல்லுப்பு வந்து தெய்வீக அம்சம் கொண்டது. இந்த கல்லுப்பு பார்த்தீங்கன்னா எதிர்மறையான விஷயங்களும் நெகட்டிவ் எனர்ஜிகளும் அப்சர்வ் பண்ணிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தெய்வீகமாக இருப்பாங்க. அசைவம் சமைக்கக்கூடிய பாத்திரத்தில் சைவம் சமைக்க மாட்டாங்க, சைவம் சமைக்கக்கூடிய பாத்திரத்தில் அசைவத்தை கூட சேர்க்க மாட்டாங்க. அந்தளவுக்கு தனித்தனியாக ரொம்ப ஆச்சாரமாக இருப்பாங்க. அதுபோல் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அசைவம் சமைக்கிறீங்க அப்படின்னா உடனே அந்த அசைவத்தால் ஏற்பட்டுள்ள தோஷத்தை நீக்குவதற்கு இந்த கல்லுப்பை தண்ணியில் கரைச்சி அப்படி தெளிச்சு விட்டீங்க அப்படின்னா அது தோஷம் நீங்கிடும் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்கிறாங்க. துடைப்பமும் மகாலட்சுமியின் அம்சம் பொருந்தது அப்படின்றாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய குப்பைகளும் தூசிகளும் அழுக்குகளையும் விரட்டக்கூடிய சக்தி பெற்றது தான் இந்த துடைப்பம். அதாவது தீயவை அகற்றும் வல்லமை கொண்ட அந்த துடைப்பம் பார்த்தீங்கன்னா நல்ல விஷயம்தான். இருந்தாலும் சமையலறைக்குள் வரக்கூடாது. சில வீடுகளில் வந்து அதுபோல் வாய்ப்பு இல்லை அப்படின்னா பெரும்பாலும் 90% சமையலறையில் அருகிலோ சமையலறைக்குள்ளோ துடைப்பம் வைக்காமல் பார்த்துக்கொள்வது மிகவும் சிறப்பு. உங்கள் வீடு செல்வ செழிப்பாகவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் சமையலறையை எந்த அளவுக்கு தூய்மையாகவும் க்ளீனாகவும் வச்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு வீடும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். நம்மளுடைய சாஸ்திரத்தில் இரவு படுப்பதற்கு முன்பு சமையலறையை மிகவும் தூய்மை செய்து விட்டு நம்ம சாப்பிட்ட பிளேட் எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு பார்ப்பதற்கு மிகவும் அற்புதமாக இருக்கிற மாதிரி செஞ்சுட்டு நீங்கள் படுத்தீங்க அப்படின்னா மகாலட்சுமியோட அருள மாசம் கிடைக்கும் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்கிறாங்க. சயின்டிஃபிக்காக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம அன்றைக்கி சாப்பிட்டோம் அப்படின்னா அன்றைக்கே அந்த இடத்த ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடணும், பிளேட்டை வாஷ் பண்ணிடணும், சமைப்பதற்கு பயன்படுத்திய காய்கறிகளுடைய கழிவுகளை அன்றே அகற்றிடணும், அதனால் உற்பத்தி ஆகக்கூடிய நோய் கிருமிகளுடைய எண்ணிக்கை குறையும் அப்படின்றாங்க. இதனால் நோய்கள் ஏற்படாது, கஷ்டங்கள் ஏற்படாது, வீட்டில் சந்தோஷம் ஆரோக்கியம் ஹெல்த்தியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த தனித்துவம் வாய்ந்த இந்த சமையலறை வந்து மிகவும் கவனமாகவும் ரொம்ப பொறுப்பாகவும் நம்ம நடந்து கொண்டால் கையாளணும் அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் சரியாகும். சமைக்கிறது ஆணாகவும் இருக்கலாம் பெண்ணாகவும் இருக்கலாம், ஆனால் சமையலறை இப்படி தான் இருக்க வேண்டும் என்பது சாஸ்திரத்திலும் அறிவியல் ரீதியாகவும் பெரியவர்களும் சொன்ன ஒரு அற்புத குறிப்பு. ஏன் பெண்கள் தான் சமைக்கணுமா, ஆண்கள் சமைக்கக்கூடாதா அப்படின்னு பல விவாதங்கள் ஏற்பட்டிருந்தாலும் வாய்க்கு ருசியாக யார் நல்லா சமைப்பாங்களோ அவங்க சமைப்பது மிகவும் நல்லது. பெண் தான் சமைக்கணும், ஆண் தான் சமைக்கக்கூடாது அப்படின்ற ஒரு எந்தவித கட்டாயமும் எந்தவித சாஸ்திர குறிப்பும் இல்லை. யார் சமைத்தாலும் சமையலறையை பூஜை ரூமை விட சிறப்பாகவும் தூய்மையாகவும் வைத்திருந்தால் வீட்டிற்கு செல்வத்தையும் மகாலட்சுமியின் அம்சத்தையும் கொடுக்கும். நம்ம சாப்பிட்றோம், தட்டிலிருந்து எடுத்து சாப்பிட்றோம். அந்த தட்டு வந்து அன்னத்தை வைத்து கொள்ளக்கூடிய ஒரு பொருள். அன்னம் என்பது அன்னலட்சுமி அப்படின்னு சொல்லக்கூடிய தெய்வத்தின் அம்சமான ஒரு பொருள். அந்த அன்னத்தட்டு வந்து அந்த தெய்வத்தையே தாங்கி கொண்டு இருக்கு இல்லையா. அந்த அன்னத்தட்டில் வந்து கழுவி கழுவுறது வந்து தோஷம் அப்படின்றாங்க. நம்ம சாப்பிட்டு வாயிலிருந்து ஒரு பொருளை கீழே துப்பக்கூடாது. சாப்பிடும்போது கையிலிருந்து எடுத்து தான் கீழே வைக்கணும். அது நேரடியாக தட்டில் துப்பணும் அப்படின்னா அந்த அன்னலட்சுமியை அவமானப்படுத்துவதற்கு சமம் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்கிறாங்க. சாப்பிட்ட தட்டில் கழுவு கழுவக்கூடாது, சாப்பிட்ற தட்டில் துப்பக்கூடாது. இதுவும் வீட்டிற்கு கஷ்டத்தையும் மிகப்பெரிய கவலையும் சோதனையும் உண்டாக்கும். இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். உங்கள் வீட்டு சமையலறை எப்படி இருக்குது, க்ளீனாக இருக்கா நீட்டாக இருக்கா, நீங்கள் சாப்பிட்ற பிளேட்டை அன்றைக்கி நைட்டுக்குள்ளே வாஷ் பண்ணி வச்சுருவீங்களா, உங்களுடைய அனுபவங்கள் என்ன, உங்கள் வீட்டு சமையலறை எப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.